Hello my friends, welcome you all to Spy Cards with Sathak. இன்னைக்கு நாம Corovette Stingray எப்படி வரைய ஈஸியா வரையன்னு பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட்டம் போடுங்க, நாலு கட்டம். சோ இதோட சென்டிமீட்டர்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்திருக்கேன், 14 சென்டிமீட்டர், அதாவது 14 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 14, 9, 2, 5. இந்த மாதிரி நாலு கட்டம் போடுங்க. ஓகேங்களா, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி போடுங்க, 14, 14, 9, 2, 5 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் ஸ்டிங்கில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து அது ஒரு கர்வ் மாதிரி போடுங்க. ஓகே, டன், சிம்பிள். நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கேருந்து இப்படி ஒடிவாங்க, பின் மேல் ரூஃப் வரைஞ்சிட்டு பின்னாடி ஒடி வரணும். ஓகே, இந்த இடத்துலேருந்து ரூஃப் வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் திக்காகவே வரையினேன். பட் நீங்கள் வரையும் போது கொஞ்சம் லைட்டாக வரையும் வரீங்க, ஏன்னா அதான் தப்பாக வரைஞ்சிட்டிங்கன்னா அழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நான் கேமராவில் தெரியறதுக்காக நான் திக்காக வரைகிறேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இங்கே வரைக்கும் ஓகே இது இருக்கட்டும். இப்போ இந்த இடத்த வந்து எது வளைவா இப்படி கொண்டு வரணும், வளைவா கொண்டு வரணும், இங்க வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்துங்க. வளைவாட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வளைவா கொண்டு போய் இதை கொண்டு முடிச்சு அப்புறம் டயருக்கு உண்டான அந்த மட்காட் இருக்குல்ல அதை போடுங்க. அப்படி உங்களுக்கு இந்த ஸ்டிங்ரே பத்தி தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு முன்னாடி போட்ட வீடியோ ஸ்டிங்ரே வரைஞ்சேன், அது ஸ்பீட் டிராயிங். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பும் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரே, கோரோவெட் ஸ்டிங்ரே, டிரான்ஸ்ஃபார்மர் ஏஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் படத்தில் வரும், கிரீன் கலர்ல. ஓகே ஃபைன், இப்போ முன் பகுதியில் இருந்து நம்ம இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்படியே அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து சின்னதாக ஒரு கர்வ் இப்படி இந்த மாதிரி. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பகுதியை இந்த மாதிரி வரைஞ்சிக்காங்க, ஃப்ரண்ட் பகுதியை ஃபைன். இப்போ இப்போ எப்படி நீங்கள் பின்னாடி முடிச்சிங்களோ அதே மாதிரி முன் பகுதியையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஜஸ்ட் டுட்டோரியலுக்காக நான் வந்து ரஃப்பாக வரையினேன், பட் நீங்கள் வரையும் போது சர்க்கிள்லாம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும், அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும். இந்த டுட்டோரியல் நான் உங்களுக்கு எப்படி கலரிங் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தருவேன். சர்க்கிள் வரைகிறதுக்கு வேணால் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் வச்சு எதையாவது வச்சு ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு வளையல், இல்லைன்னா டம்ளரு, காம்பஸ், நீங்கள் எது உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு ஹெல்ப்புக்கு அதை வச்சு நீங்கள் வட்டம் போட்டுக்கலாம். சரிங்களா, டன். இப்போ பின் சைடு, பேக் சைடு அந்த இது இந்த சைடுக்கு வாங்க.
இத வந்து கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஹெல்பிங் லைன் கட்டம் போட்டு வரையது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப ஈஸியான ஒண்ணு. சோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணுங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து இப்படி கர்வ் மாதிரி இப்படி வரணும். கர்வ் மாதிரி ரூஃப் அப்போ விண்டோ இந்த இடத்த வரையலாம். விண்டோ அப்புறம் பேக் சைடு அந்த மேலே கிளாஸ் அதெல்லாம் வரையலாம். பேக் சைடு கிளாஸ் அப்புறம் இந்த இதை வந்து பெரிய பெரிய கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் தான் இருக்கும், பேக் டோர் இருக்காது, ஃப்ரண்ட் டோர் மட்டும் தான் இருக்கும். ஸோ டோரையும் நம்ம இப்படியே வரையலாம். ஃபைன். இப்போ அந்த பின்னாடி உள்ள அந்த விங் மாதிரி இருக்குமே ரெக்க மாதிரி அதை வரையணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் கட்டத்தை தாண்டி போனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஹெல்பிங் இருக்கு தான் போட்டோம் கட்டம். இப்போ நம்ம டயர் வரையலாம். டயர் வரையிறது ஈஸி தான், ஜஸ்ட் ரவுண்ட். ரவுண்டு போடுறதுக்கு நீங்கள் எதையாவது ஹெல்ப்பு கூட வச்சு ரவுண்டு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ அந்த ரவுண்டு போடுறதுக்கு ஹெல்ப்புக்குன்னு எதுவுமே இல்லை. ஸோ நான் சும்மா கையால் நான் போடுறேன். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் இந்த டிசைன்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், ஜஸ்ட் இப்போ நம்ம வரைய மட்டும் செய்வோம். இந்த பெர்ஃபெக்ட் ரவுண்டு வர்றதுக்கு நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் டியூட்டோரியலுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெர்ஃபெக்ட் ரவுண்டு வரலன்னு எதுவும் சொல்லாதீங்க. கையால் ரவுண்டு போடுறது உண்மையிலேயே கஷ்டமான காரியம்தான். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வீடு. ஃப்ரண்ட்டு வீடுமும் அதே மாதிரி டன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த எக்ஸ்ட்ரா டிசைன் பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் நம்ம போடலாம். சும்மா ஜஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸாக்டாக போடணும் இல்லை, சாதாரணமாக போட்டு வச்சுக்கோங்க.
நீங்கள் அந்த அந்த படத்தில் வர காரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து க்ரீன் கலர் காரில், பச்சை கலர் காரில், கருப்பு கலரில் கூட கூட போட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அது. ஸோ இப்போ அந்த கீழ் பகுதியில் கொஞ்சம் வந்து ஒரு கதவுக்கு கீழே ஒன்று வரும். ஸோ அந்த பாட்டு பேர் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அதை விட்டுருங்க, அது அதுக்கு பேர் என்னன்னு தெரியல. ஸோ அதை சொல்ல வேண்டாம், அதை வந்து வரையும். ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். நான் எதை பார்த்து நான் ரெஃபர் பண்ணி நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு. ஸோ அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் அதை ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த டயர் வந்து கொஞ்சம் ரவுண்டாக கொண்டு வரும், அது கொஞ்சம் உசுன்னு போகிற காரியம்தான். ஃபைன். இப்போ கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நாம, சரிங்களா? இன்னொன்று முக்கியமான ஒன்று, இதே மாதிரி இந்த பக்கமும் வரும். எப்படி பேக் சைடில் அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லையும் வரும். அந்த என் பேர் தெரியாதுன்னு சொன்னேன், அந்த பார்ட். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜஸ்ட் கொஞ்சம் தேடிட்டு வந்தேன், எனக்கு வட்டம் போடுறதுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. நான் இதை வச்சு நான் வட்டம் போட்டுக்கிறேன், ஏன்னா பார்க்க நல்லா இல்லை அது, அதனால தான். சூப்பர், இப்போ ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒரு பீஸ் ஒன்று இருக்குது, பிளாக் கலர் தான். ஸோ அதுக்கும் நம்ம போட்டு வச்சுனா பின்னாடி பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் இங்கே லைட்டு வரும். டன். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கலர் பண்ணுறதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய கலரில் வந்து நான் என்னென்ன கலர் நான் யூஸ் பண்ணான்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது கேம்லின் ப்ரஷ் பென்னு, அதாவது நார்மல் ஸ்கெட்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சாரி கேமல் ஸ்கெட்சும், கேம்லின் ஸ்கெட்சும் கேமல் ஆயில் பேஸ்டலும் யூஸ் பண்ண போகிறேன், ஆயில் பேஸ்டல், சரிங்களா? இதுக்கப்புறம் ஆயில் பேஸ்ட் கிட்டத்தட்ட க்ரேயான் மாதிரியே இருக்கும் இது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக நான் பண்ணுற டெக்னிக் தான் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவோம்னா, டார்க்கான கலரை வந்து ஸ்கெச்சஸை வச்சு நான் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு டார்க்கான கலரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது க்ரீன் கலர் காருங்கிறதுனால ஃபஸ்ட் நான் டார்க் க்ரீனை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது என்னென்னா கிட்டத்தில் இது எப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் மாதிரி, இந்த காரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்ல அந்த பகுதிகளை நான் வந்து ஃபஸ்ட் நான் கவர் பண்ணிக்கிறேன், டார்க்கான பகுதிகளை. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுங்க. பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு எங்கெங்கெல்லாம் பிளாக் வருமோ அங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுங்க. பிளாக் ஃபில் பண்ணிட்டு ஐயோ இது இதில் வந்து நம்ம இது கொடுக்கணுமே கொள்ளப்படாது, ஏன்னா பிளாக்கை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து
ஹைலைட் கொடுக்கணுமே கொள்ளக்கூடாதீங்க. நம்மகிட்ட ஆயில் பேஸ்டல் இருக்கு, அது வந்து பிளாக் ஸ்கெட்சுக்கு மேலே பக்காவாக ஒர்க் ஆகும். இதில் வந்து பின்பகுதியை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பிளாக் வச்சு கொடுத்துடலாம். ஓகே, அடுத்தது பிளாக் எங்கே வரும்னா இந்த ஏரியாவில் பிளாக் வரும். ஸோ இந்த ஏரியாவில் நம்ம விட்டுருலாம், இந்த ஏரியாவில் பிளாக்கை கம்ப்ளீட்டாக கொடுப்போம். சின்ன கோடு மாதிரி போடலாம். ஓகே, தென் இந்த பக்கம் இந்த கீழ்ப்பகுதியில் வந்து பிளாக்கை கம்ப்ளீட்டாக கொடுத்துடலாம். அடுத்தது இந்த பின் முன்பகுதியில் இந்த சைடு இப்போ மறுபடியும் நம்ம நம்மளோட இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். கிரீன் கலர் ரிஃப்ளெக்ஷன் மேலே கொஞ்சம் இது கொடுக்கணும், கொஞ்சம் டார்க்காக வரட்டும். இந்த ஏரியாவில் வந்து நாம லைட் கிரீனை வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே, அடுத்தது இந்த ஏரியாவிலே நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு பேஸ்டல்ஸ் இருக்கு. ஓகே, முன்பகுதியில் வந்து சாரி டார்க் கிரீனை வச்சு
இந்த பகுதியை நம்ம கவர் பண்ணியாச்சு, இந்த கவர் பண்ணியாச்சு. ஃபைன், நெக்ஸ்ட்டு இந்த இடம் காஞ்சிட்டு. ஸோ எப்பவுமே ஒன்று கான் பேஸ்ட் ஸ்கெட்சை வச்சு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா அது காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மேலே நீங்கள் வந்து பேஸ்டல் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்படியே வச்சு பேஸ்டல் யூஸ் பண்ணாலே அது பார்க்க நல்லா இருக்காது. ஓகே, இப்போ இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஹைலைட் கொடுக்குறோம். ஒயிட் யூஸ் பண்ணலாம், ஒயிட் பேஸ்டல், நான் கிரே யூஸ் பண்ணிட்டேன், சாரி. ஒயிட் பேஸ்டல் வச்சு கலர் அப்படியே கொஞ்சம், அதாவது சென்டரில் திக்காக இருக்கணும், இங்கே வரும்போது கலரை பிளெண்ட் பண்ணிடணும் அப்படியே. டன். நெக்ஸ்ட் இந்த இந்த ஏரியாவுக்கு வாங்க. இந்த ஏரியால எப்படின்னா அந்த விண்டோவோட ஷேப்புக்கு ஏத்தாப்புல லைட்டா இருக்கு. நான் ரெஃபரன்ஸ் உள்ள அந்த போட்டோ பார்த்த போட்டோவை வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்துக்கோங்க அதுல எப்படி இருக்குன்னு. ஸோ நான் இப்போ நான் அந்த இதுல எப்படி அந்த ஷேடிங் அதுல இருக்க மாதிரியே தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஹைலைட் கொடுப்போம். இங்கேருந்து வெளிச்சம் பக்கம் இருந்து படுற மாதிரி படும்போது இந்த ஏரியாவில் கொஞ்சம் வெளிச்சம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். நான் முன்னாடி உள்ள என்னோட இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் காமிச்சு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஜஸ்ட் சாதாரணமாக ஸ்கெட்சுக்கு மேலே வந்து எந்த கலர் பென்சிலும் எழுதாது, பட் பேஸ்டல் வந்து எழுதும். அதனால தான் நான் இந்த பேஸ்டல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடம் காஞ்சிட்டு. ஸோ இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஹைலைட் கொடுப்போம். இந்த ஹைலைட் கொடுக்குறதுக்கு நான் என்னோட க்ரீன் கலர் பேஸ்டலை வச்சு நான் ஹைலைட் கொடுக்குறேன். டார்க் கலருக்கு டார்க் க்ரீன் கலர் பேஸ்டலை வச்சு ஹைலைட்டு. ஓகே, ஃபைன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் பேஸ்டலை வச்சு கொஞ்சம் ஹைலைட் ஆகும், லைட் ஆர்ட், லைட் ஆர்ட் தான், ரொம்ப இல்லை லைட் ஆர்ட். கையை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்க கொஞ்சம் கரெக்டான இது கொடுக்கும், டிண்ட் அந்த டோன் வந்து கரெக்டாக வரும். அப்புறம் இந்த இந்த பிளாக் கலர் இருக்கு மேலே கொஞ்சம் ஒயிட் கலர் வச்சு, ஒயிட் பேஸ்டல் வச்சு கொஞ்சம் ஷேடிங்ஸ் கொடுங்க. இந்த பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த பேட்டர்ன்ஸை கொடுத்துக்கிறேன். ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஏரியாவை கவர் பண்ணுவோம். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மறந்துட்டேன், பார்த்தீங்களா? எப்படி மறந்தேன் தெரில, அடிக்கடி மறக்கணும் இதை. ஸோ என்ன பண்ணுங்கன்னா கருப்பு கலர் ஸ்கெட்சை வச்சு காரோட மிரர் இங்கே வருது, ஸோ அதை போட்டு விட்ருங்க. ஃபைன், இப்போ உங்கள் பென்சில் சாதா பென்சிலை வச்சு இந்த இடத்துல வந்து லைட்டாக லைட்டாக ஷேடு பண்ணுங்க காரோட ஃப்ரண்ட் மிரர் கிளாஸ் கிட்ட. ஓகே, டன். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட கலர் பென்சில் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கலர் பென்சில் யூஸ் பண்ணுங்க, இருந்துச்சுன்னா இல்லை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஒரே ஒரு கலர் பென்சில் தான், அது என்னன்னா டார்க் கலர், டார்க் க்ரீன் கலர் பென்சில். அதை வச்சு அப்படிங்க லைட் லைட் ஷேடிங், லைட் ஷேடிங் இந்த மேல் இடத்துல லைட் ஷேடிங். ஓகே, லைட்டாக ஷேடிங் கொடுங்க. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு இப்போ, ரொம்ப சந்தோஷம்.
சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நாக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் டுட்டோரியல் இன்னைக்கு பண்றேன், இன்னைக்கு இம்ம டுட்டோரியல் நிறைய பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி. ஸோ டுட்டோரியல் பண்ணுங்க ப்ரோ, நீங்க வந்து ஜஸ்ட் ஸ்பீட் டிராயிங்காக போடுறீங்க, டுட்டோரியல் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதுக்காக நான் டுட்டோரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம எல்லாம் ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதான் நல்லா ரீச் ஆகும், எல்லாருக்கும் டிராயிங் போய் சேரணும். டிராயிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை பார்த்து கற்றுக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து டார்க் கலர் க்ரீன் டார்க் க்ரீன் பென்சிலை வச்சு ஷேடிங் கொடுக்குறேன். அப்படியே வீடியோ பார்த்தோம் விட்டோன்னு இருக்காதிங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. டன். ஓகே, இப்போ கார் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் பார்ட்ஸ்லாம் இது முன்னாடி உள்ள இந்த பின்னாடி உள்ள இந்த இது இருக்கு, இந்த விங்ஸ் மாதிரி இருக்கு அது, அப்புறம் டயர் இருக்கு. ஸோ அந்த ரெண்டையும் நம்ம கவர் பண்ணணும். ஸோ விங்ஸுக்கு அதே மாதிரி தான், டார்க் கலர் பென்சிலை வச்சு, டார்க் க்ரீன் கலர் பென்சிலை வச்சு நீங்கள் சும்மா இப்படி மிச்ச எல்லா இடத்துக்கும் பிளாக் கொடுத்துருங்க. டென். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஹைலைட் பண்ணணும், பட் வெயிட் பண்ணுவோம். இப்போ தானே கொடுத்துருக்கோம். ஸோ காயட்டும். ஸோ உள் பகுதியில் வந்து கொஞ்சம் அந்த சீட்டெல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சீட்டு மாதிரி, ஸோ அந்த இடத்துல நம்ம ஹைலைட் கொடுக்கணும், வெயிட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அதுக்கு 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 பின்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டயர் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். டயரில் வந்து என்ன பண்ணணும்னா, டயரில் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு, அதுக்கப்புறம் உள்ளே இன்னொரு ஒரு ரவுண்டு, அதாவது சென்டரில் சென்டர்லேருந்து அந்த இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ உள்ள இன்னொரு ஒரு ரவுண்டு, ஸோ லாஸ்ட் லைவில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரைடே ஃபேக்ஸ் ப்ரூஃப் மாதிரி. ஸோ அதில் பார்த்துட்டு நிறைய பேர் க்வெஸ்டின் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி நிறைய பேர் நல்லா பண்ணிக்கிங்க அப்படிலாம் சொன்னாங்க, பட் ஸ்டில் ஒரு சில பேர் வந்து கெட்ட வார்த்தைலாம் திட்டி விட்டாங்க. ஸோ அதெல்லாம் கமெண்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நான் எங்கேச்சு நாச்சு என் சேனலுக்கு இந்த கெட்ட வார்த்தை கமெண்ட்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதில் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஒரு சகோதரர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு உனக்கு இவ்வளோ இதுவா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு அவர் வந்து 1000 சப்ஸ்கிரைபர், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து பாப்பாரு போல பாவம். சரி, அவரை போட்டு எதுக்கு பேசிட்டு விட்டுருங்க, நாம டிராயிங்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இந்த கான எட்ஜ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கெட்ச் பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு டார்க் பண்ணிருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நடுவில் இந்த இங்கேருந்து நான் வந்து சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ நான் சிம்பிளாக நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த இதில் அந்த படத்தில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இந்த நடுவில் உள்ள பகுதி, நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க, ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம், அந்த முக்கோணத்தோட மூணு பகுதியிலையும் வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த சென்டரில் வந்து மூணு கோடு, அவ்வளோதாங்க. இது ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த முக்கோணம் போட்டிருக்கீங்களா, அந்த ஏரியாலாம் தவிர்த்து உள் பகுதி அதெல்லாம் வந்து பிளாக் கலராக ஃபில் பண்ணியிருந்தேன்.
So car oda pin pagudiyum undu theriyenu konga light so adanal konga kila na white color vidren adha andha kandi inda varadhil andha pagudi vandu tire ku pinnadi theriyum so andha edathula mattum na black color la vittirren super இதே மாதிரி இந்த பக்கம் ஃபாலோ பண்ணுங்க ஓகே இப்போ இதே மாதிரி இங்க ஃபாலோ பண்ணுங்க உள்ள ஒரு வட்டம் ஒரு முக்கோணம் அதான் நடுவில் ஒரு முக்கோணம் ஓகே இப்போ அதே மாதிரி இந்த சைடும் உள்ள பிளாக்கை ஃபில் பண்ணுங்க அப்புறம் கேமிங் சேனலில் உள்ள ஒருத்தர் அவர் நிறைய நல்லா சப்போர்ட் பண்ணார் என்ன ஸோ அவருக்கு என்னோட நன்றி என்னோட நம்ம பப்ஜி டிராயிங் இருக்குது அந்த டிராயிங்கில் கூட அவர் நல்லா ஷேர் பண்ணி விட்டார் ஸோ அது நல்லா ரீச் ஆச்சு ஸோ அவர் அந்த சகோதரருக்கு நன்றி ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணால் தான் சேனல் ரீச் ஆகும் ஸோ எனக்கும் இந்த டிராயிங்கில் தான் எனக்கு வந்து நல்ல முன்னேறணும் ஆசை இருக்கு எனக்கு ஸோ நான் எப்படியாவது என்னோட டிராயிங்கை டிவி மீடியா வரைக்கும் கொண்டு போகணும்னு ஆசை பட்டு நல்ல நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் என்னால் முடியலை நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க டன் இப்போ அடுத்து கிரே கலர் பேஸ்டலை எடுத்து கிரே அல்லது பிளாக் பேஸ்டல் எடுத்து டயருக்கு சும்மா இல்லை நீங்கள் இது கலர் பென்சில் கூட யூஸ் பண்ணலாம் டயரோட கலரையும் நீங்கள் டயரோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்காது அது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிரே மாதிரி கலராக இருக்கும் ஸோ அதனால் நான் அந்த இதை யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி பேக் சைடு பேக் வீடுக்கும் ஃபைன் இப்போ அந்த ஹெல்பிங் லைன்ஸ் எல்லாம் அழிச்சிடலாம் கிட்டத்தட்ட படம் முடிஞ்சது கிட்டத்தட்ட முடிஞ்சது கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இருக்கு யாரும் போயிடாதீங்க இருங்க இருங்க கொஞ்சம் இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பின் சைடு இருக்குல்ல இதுல வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம் இந்த சீட்டுக்காக கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ நிழல் போடணும் நிழல் வந்து சிம்பிள் தான் பெரிய கஷ்டம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நம்ம பேஸ்டலால் கூட போடலாம் லைட்டாக வரைங்க லைட்டாக வரைங்க இந்த டயர் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் டார்க்காட்டு மற்ற எல்லா இடங்களையும் லைட்டாக இருக்கணும் அவ்வளவுதாங்க இப்போ கையை வச்சு அப்படியே ஸ்மெச் பண்ணி விட்டுருங்க
ஓகே ஸ்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணலாம் உங்கள் டார்க் கலர் பென்சில் இருக்குல்ல அதை வச்சு இதுக்கு மேலே லைட்டாக இந்த இடத்துல நம்ம ஒயிட் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த இடத்த விட்டுருங்க அங்கே பண்ணிடாதீங்க அதுக்கு மேலே எதுக்குன்னா இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணும் அதனால தான் அவ்வளவுதாங்க சூப்பருங்க படம் முடிஞ்சுதுங்க அவ்வளவுதான் படம் கோரோவட் ஸ்டிங்ரே முடிஞ்சுது அவ்வளவுதாங்க கோரோவட் ஸ்டிங்ரே நல்லபடியாக முடிஞ்சுதுங்க இவ்வளோ ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் ஒரு 5 அதாவது 7 சென்டிமீட்டர் இந்த பக்கம் ஒன்று போ இந்த பக்கம் ஒன்று போட்டோம் 23 சென்டிமீட்டருக்கு ஒரு கட்டம் அந்த 7 வந்து 5 ரெண்டுமா கட் பண்ணி விட்டோம் 23 வந்து 9 14 கட் பண்ணி விட்டோம் ஸோ அந்த அப்படி போட்ட கட்டம் போட்டு நம்ம வரைஞ்சோம் இதை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா இது செம சூப்பராக இருக்குது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் டயர்லாம் கூட டியூட்டோரியலுக்காக நான் ஒழுங்காக போடல பட் நீங்கள் ஒழுங்காக இன்னும் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வட்டை கரெக்டான பெர்ஃபெக்டாக சர்க்கிள் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வரும் ஐயோ மறுபடியும் முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேங்க மன்னிச்சிருங்க இந்த இடத்துல கொஞ்சம் லிட்டில் ஹைலைட் கொடுப்போம் கொடுத்தா நல்லது அவ்வளோதாங்க இதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாதுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு சூப்பரான ஒரு கார்டில் வரைஞ்சிருக்கேன் கோரோவட் ஸ்டிங்ரே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து நம்ம என்ன வரையலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க நீங்கள் சரிங்களா அடுத்து ஒரு நல்ல டியூட்டோரியலில் இல்லை ஒரு